காலத்து நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வராங்க. இப்போ யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா பாடல் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், காமெடி இருக்கணும், கதை இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கதை மட்டும் போதும், நல்லா இருந்தால் ரெண்டு பாடல் இருந்தால் நிச்சயம் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, இது வந்து ஒரு ஒரு கூட்டு, இது தான் எல்லாருடைய இதுவும் சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் எந்த கதைக்கு என்ன மாதிரி வேணும்னு அது மட்டும், இப்போ எது எடுத்தாலும் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஏரியில் நின்று பாடின பாட்டு கூட நல்லாயிருக்கு. இதுக்கு ஃபாரின் போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, தொட்டான்னு தான் எல்லாத்துக்குமே ஒரு ஃபாரின்ற அந்த ஏரி இங்கேயே இருக்குது, இங்கேயே அழகாக படம் பிடிக்கலாம். இதே மாதிரி ஏரி தான் அங்கேயும் அங்கே இருக்குது. ஸோ ஆனாலும் அது என்ன சொல்கிறாங்க, என்ன வெளிநாட்டில் போய் படம் பிடிச்சோம் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. அதனால் எல்லா கதைக்கும் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதை எடுத்தாலும் பிரம்மாண்டம்ன்றாங்க, பிரம்மாண்டம்னு வரும்பொழுது பணம் எக்கச்சக்கமாக செலவாகுது. அந்த படம் வந்து உங்களுக்கு அந்த ஆடியன்ஸுக்கு பிடிச்சி ரிப்பீட் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து மேல்மட்டை, இப்போ நான் சொல்ல வந்தது வந்து என்னென்னா, நிறைய அந்த ஒரு காட்சிக்காக பார்க்கணுன்ற ரசிகர்கள் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பாட்டை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வரவங்க கூட இருக்காங்க. அந்த காலத்துலேயும் இருந்தது, அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி இருந்தது அந்த பாட்டுக்காக. இப்போவும் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து அதில் சரியான படி இல்லை அப்படின்னா அது ரிப்பீட் ஆடியன்ஸே வரமாட்டாங்க. ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கலெக்ஷனு சினிமாவில். இல்லை ஒரு சீனில் வந்து ஒரே ஒரு சீனில் ஒரு காமெடி சீன் கூட நல்லாயிருக்கும், ஒரு ஒரே சின்ன பஞ்சு ஒன்று இருக்கும், அதை பார்க்கறதுக்கு விடுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே கதை தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அதெல்லாம் இல்லை, அதை மட்டும் இன்னொருத்தர பார்க்கணும்ப்பா பார்த்தா. ஏன்னா அப்போல்லாம் டிவிடி கிடையாது, படத்துக்காகவே போனாங்க. 120 நாள் கண்டினியூஸாக பார்த்துருக்காரு ஒரு வயசானவர்மா, 85-90 வயசு. எம்ஜிஆர் அண்ணன் அவரை தனியாக கூப்பிட்டு மதுரை வீரன்ற படத்தில் அவரை நிற்க வச்சு அவருக்கு ஷால் போத்தி அவருக்கு தனியாக ஒரு பரிசு கொடுத்தாரு. 120 நாள் கண்டினியூஸாக பார்த்துருக்காரு மதுரைவீரன். எதுக்குன்னா எம்ஜிஆர் அண்ணனுக்காக பார்த்தேன்றார் பரமக்குடின்ற இடத்துல. இந்த காலத்தில் தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ வர வெளிவர படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துல இல்லை 2 மாதத்துலேயே வந்து நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துடுறோம். இல்லை மறுநாளே கூட நமக்கு கிடச்சிருந்து பார்த்துடுறோம் லேப்டாப்லாம் வந்ததுனால. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி இருக்குது மாயாபஜார். ஒரு படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு மக்கள் பார்க்குறதான். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, மாறிடுச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ராத்திரி 9 மணிக்கு வீட்டில் எல்லோரும் சினிமாவுக்கு போயிடுவாங்க. நான் ஷூட்டிங்கில் இருப்பேனே, நான் வந்து தானே அப்புறம் வரணும். இவங்கெல்லாம் சினிமாக்கு போகிறோன்னா எனக்காக மனசு அடிச்சுக்கும், அங்கே விடணும்ல அவங்க 9 மணிக்கு முடிச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடுலாம் வேண்டாம், நானும் வரேன் சினிமாக்கு அப்படின்னு சொல்லி உடனே போய். ஏன்னா வேறு பொழுதுபோக்கே கிடையாது, வேறு என்ன பார்க்க முடியும்? ரேடியோவில் பாட்டு கேட்கலாம், அவ்வளோதான். வேறு டிவிஐவியாக ஒன்றுமே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு அதிகமான இது இருந்தது. இப்போ வந்து ஈஸியாக பொழுதுபோக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இது தியேட்டர் இது வந்துடுது, இப்போது டிவிடி வந்துடுது. ரெண்டாவது வந்து சேனல்ஸ் நிறையா வந்துடுது. வெளியில் போனோமா இவ்வளோ டிராஃபிக்கில்ப்பா, வீட்டுக்கு இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது படம் பார்க்கும்பொழுது இருக்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு அந்த வெளியில் அங்கே பார்க்குறது வந்து இங்கே வராது. ஏன்னா அது ஒரு மாதிரி பிரம்மாண்டம், ஏன்னா அந்த அட்மாஸ்ஃபியர் வேறு, அது ஒரு மாதிரி இருக்கும். சில காட்சிகள் அங்கே வந்து நமக்கு இதுவாக இருக்கும். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் சிலது நமக்கு வந்து ஏன்னா குடும்பத்தோடு பார்க்கும்போது எல்லோரும் ஒரு இதுவாக பார்க்கும்போது ரெண்டாவது பேச்சு கொடுப்பாங்க, கரெக்டாக உன்னிப்பாக பார்க்க முடியாது. தியேட்டரில் பார்க்குறது தான் நீங்கள் நிச்சயமாக வந்து பெஸ்ட். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சாதிச்சிருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு சாதனை அப்படின்னே சொல்ல முடியாது, 5 தலைமுறை தாண்டி வந்திருக்கீங்க. 500 படங்களுக்கு மேலே அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். என்ன பெரிய சாதனைகள் பண்ணியிருந்தால் கூட அவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா நான் இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய மீதி இருக்குது, நிறைய கற்றுக்கணும் அப்படின்வாங்க. அதே போல் தான் நீங்களும் சொல்ல போகிறீங்களா? அப்படி இல்லை, பட் இருக்கிறத நல்லபடியாக காப்பாற்றிக்கணும். இனிமேல் என்ன புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் எனக்கு அந்த இது உண்டு. எதுவாக இருந்தாலும் ஒரு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு எனக்கு. எதுவுமே நான் அவ்வளோ ஈஸியாக இது பண்ண மாட்டேன். அதில் ஏதாவது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தது எனக்கு, ஒரு வேறு ஏதாவது புதுசானா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல, முதல்ல தெரிஞ்சிட்டா தானே அதில் போய் நான் பண்ணும்பொழுது பண்ணலாம். அந்த மாதிரி உண்டு. இனிமேல் புதுசாக வந்து என்ன ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒன்றும் பெருசாக கற்றுக்க முடியாது, பட் இருக்கிறத நல்லபடியாக காப்பாற்றிக்கணும். இருக்கிறத நல்லபடியாக அப்படியே அதே மாதிரி. இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் தெரியணும் அப்படின்னா ஃபிலிமில் மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப்பு, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்க உங்களுடைய ஆடை பொறுத்த வரைக்கும், இல்லை மேக்கப்பு இதெல்லாம்? மேக்கப் வந்து எனக்கு ஓரளவுக்கு நீட்டாக போட்டால் போடுவேன், ஏன்னா எனக்கு பெரிய மேக்கப் வந்து போனால். ரெண்டாவது காலையில் போட்ட மேக்கப் ராத்திரி வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றுமே கலையவே கலையாது. எனக்கு அடிக்கடி மேக்கப் பேன் வந்து எனக்கு டச்சப் பிச்சப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அவசியமே இல்லை.
ரெண்டாவது ட்ரெஸ்ஸு. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து வெளியில் போகும்போது கூட எனக்கு ஒரு சல்வார் கம்மீஸ் கூட போட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஏன்னா மிச்ச சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பாவாடை சட்டை தாவணி தான் போடுவாங்க, எனக்கும் அதே தான் அம்மா வந்து சொன்னாங்க. வேறு எதுவும் போட்டுக்கூடாது, சினிமானா சினிமாவோட சரி, வீட்டுக்கு வந்தால் அது கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து நம்ம அம்மா, ஏன்னா எங்கள் மதரோட எங்கள் சிஸ்டரோட எங்கள் பிரதர்ஸோடலாம் நான் வெளியில் சாதாரணமாக போவேன். நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கடைகளுக்கெல்லாம் ரொம்ப போனேன், ஏன்னா கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி நான் இங்கேயும் அவ்வளோ ஈஸியாக போக மாட்டேன், பொதுவாக போவேன் இல்லை. அதனால் நான் வந்து ட்ரெஸ் சென்ஸ் வந்து சினிமாவிலையும் கொஞ்சம் ரொம்ப பார்ப்பேன். ரொம்ப ஷார்ட்டாக போட்டேன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அப்புறம் லோ நெக் இருக்கக்கூடாது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படி அவங்க இதில் சொன்னால் கூட, சினிமாவில் சொன்னால் கூட, அந்த மாதிரி நான் போடணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வேண்டாம், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். இல்லைம்மா இதில் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாக போடணும்னு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி தான். அதாவது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆபாசம் இல்லாமல் அதே நேரத்தில் அது நீட்டாக இருக்கிற மாதிரி போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அதையே வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி காமிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தால் நிச்சயமாக போட மாட்டேன், அது மாட்டேன்னே சொல்லி அந்த படங்கள் வேண்டானே சொல்லியிருக்கேன், எனக்கு வேண்டாம். அதே மாதிரி கேரக்டர்ஸும் ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸாக இருக்கிறது எனக்கு வேண்டாம், எனக்கு இது போகிறோம், இப்போ பண்ணுற படங்கள் போகிறோம், இதில் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு வேணாம். ஏன்னா என்னுடைய குடும்பத்தோடு நான் வெளியில் அடிக்கடி போகிறேன், என்ன பார்க்கும்பொழுது எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாம் ஒன்றா போகும்போது அந்த மாதிரி ஒரு இது தெரியக்கூடாது அப்படின்னு நானே எனக்கு உள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஒரு 80 வரைக்கும் கவர்ச்சி நடிகைகள்னு ஒருத்தப்போம் ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆடை குறை போட தான் இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது அப்போ வந்து எப்படின்னா ஒரு கிளப் டான்சர் அப்படின்னாக்கா அவங்க தனியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் வந்து நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் வந்து ஒரு காலேஜ் கோயிங் இது ஒரு இது மாதிரி ஒரு கதாநாயகி மாதிரி காமிச்சா கூட அவங்க வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் பைஜாமா ஒரு இது போட்டு மேலே தாவணி போடுவாங்க. ஏன்னா சாவித்ரி கூட நிறைய போட்டிருக்காங்க அந்த மாதிரி, ஏன்னா அவங்களும் வந்து சாரீ கட்டி ரொம்ப குடும்ப பெண்ணாக நிறைய இதில் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லெவல் தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது எதுவுமே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு ஹீரோவோ வில்லனோ ஒரு அழிச்சிட்டு போய் தப்பான இடத்துல விடுறாங்க அப்படின்னா அந்த கேப்ரே டான்சர் மாதிரி அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக தான் இருந்தது. இப்போ என்ன எடுத்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது நடித்து ஹீரோயினும் அதே போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ அவங்க போட ஆரம்பித்த உடனே நடித்து இப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசமே இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் எல்லாமே ஒரு அது கூட அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சினிமான்றது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எல்லாமே. இப்போ நம்ம பீச்சிலேருந்து லவ் பண்ணி பாட்டு பாடுறோமா, எங்கேயாவது லவ்வர்ஸ் இருப்பாங்க நிறைய பீச்சில், பட் பாட்டு பாடுவாங்களா யாராவது? இல்லையே. ஸோ சினிமாங்கிறது கொஞ்சம் அதிகம்தான், கற்பனையிலேருந்து இன்னும் அதிக கற்பனை தான். பட் அதுலேயும் வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட இது கொஞ்சம் கம்மி இது வஜுவாக இருக்கணும், ஒரு கண்ட்ரோல்டோடு இருக்கணும். சிலது வந்து கொஞ்சம் எல்லாமே ஓவராக இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து கொஞ்சம் எல்லாமே வெளி உலகத்தில் வந்து சிலது எல்லா விஷயங்களுமே மாறி போகிறது, அது சமுதாயத்தினுடைய இதுக்கும் அதில் பங்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நடனமும் தெரிஞ்சிருக்கணும், ஆக்டிங் தெரியணும், நம்ம பேசுகிற டைலாக் நல்லா கிளியராக பேசணும், உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து நடனமும் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆக்டிங் தெரியலனாலும் பரவாயில்ல, உச்சரிப்பு இல்லை சுத்தமாக தமிழே பேசலனாலும் பரவாயில்ல, பேசிடுறாங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த தமிழ் உச்சரிப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ் உச்சரிப்புன்னா அவங்க மேலே தப்பு இல்லையம்மா. இப்போ அவங்கள மாதிரியே பேசணும், டப்பிங் ஆர்டிஸ்டே அதே மாதிரி பேச வைக்கிறாங்க, அவங்களையும் சுத்தமாக பேச வைக்கிறது இல்லையே. பேசுகிறவங்க பூரா டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமாம், அவங்க எங்கே பேசுகிறாங்க? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்து நிறைய பேர் வராங்க, இல்லைன்னா லண்டனில் மாடல் கிடல் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் நிறைய வந்து பாவம், அவங்களுக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுத்தாக்கா அவங்க ஒன்றொன்றையும் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அர்த்தம் சொல்லினா அது முகத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக பேசுனா எப்படி பேசுவாங்க அவங்க? அது கஷ்டம். டப்பிங் ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக பேச வைக்கணும், அவங்களே தமிழ் அவங்களே அதே மாதிரி பேச வைக்கிறாங்க, அவங்க பேசுகிற மாதிரியே பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அது இவங்களுடைய தவறு. இப்போது சினிமா எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் இந்த மேடை நாடகம் அப்படிங்கிறது இப்போ இல்லாமே போச்சு. இப்போ வீட்டில் ட்ராமா பார்க்குறோம், ஃபிலிம் பார்க்குறோம் வெளியில் போயிட்டு தியேட்டரில், ஆனால் மேடை நாடகம் அப்படிங்கிறது சபாக்களில் நடக்கிறதோ இல்லை மக்கள் போய் ரசிக்கிறதோ இல்லாமல் போச்சு, அது குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் தான். இந்த நாடக மேடையினுடைய கலை அழிந்து வருதா இல்லை அதை எப்படி காப்பாற்றலாம்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா வராங்க இப்போ, ஏன்னா ஸ்டேஜில் வந்து அந்த லைவாக பார்க்கறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் அதுக்கு வந்து நாடக குழு இருக்கு இல்லையா? இப்போ ஓஜி மகேந்திரா இருக்காரு, காத்தாடி இருக்காரு, கிரேசி மோகன் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ் மனோகர் அவங்களுடைய ட்ரூப்பில் சேர்ந்தவங்க அவங்களாம், ஏன்னா அந்த அந்த மாதிரி ட்ராமா ஒரு பெரிய மகாபாரதமோ இல்லை ஒரு லங்கேஸ்வரனோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து இப்போ எனக்கு தமிழ் சினிமாவிலே இப்போ ஏபிஎன் என்ன மாதிரி படம் எடுக்கிறதுக்கே யாருமே இல்லையே, ஒருத்தருமே இல்லையே. நாங்கள் அதான் சொல்கிறோம், அதாவது ஒரு எளிமையான ஒரு இவங்க கூட அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா சாமி கதை இறந்தால் கூட ஒரு பெரிய இதுவாக நீங்கள் புராணமாக உட்காந்து சொன்னாங்க அவங்களுக்கு புரியாது. ஒரு சினிமாவில் வந்து சார்வ சாதாரணமாக திருவருட்சுவர்னால் இப்படி இருந்தாங்க, இது என்ன திருவள்ளையாடல்னால் இப்படி இருந்தேன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ட்ராமா இருக்குது,
அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து ஆடியன்ஸ் நிறைய வராங்க. முந்தைய அளவுக்கு கூட்டம் இல்லை நாடகத்துக்கு, உண்மைதான் அது. ஏன்னா எல்லாமே இது பண்ணா, ஆனாலும் இப்போ நாடகத்துலேயும் சில உத்திகள் பண்ணுறாங்க புதுசு புதுசாக. இப்போ இவங்க நீங்கள் மகேந்திரா டாக்டர் மதுவந்தி எடுத்திங்கன்னா, அவங்க புதுசு புதுசாக அன்றைக்கி ஒன்று பண்ணுறாங்க, அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. அவங்களும் இந்த டிஜிட்டல் கொஞ்சம் இந்த கிமிக்ஸ் இந்த இது கம்ப்யூட்டர் மாதிரி பின்னாடி போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. அது மாதிரி ஏதாவது புதுமையாக பண்ணிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக வருவாங்க. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பரதமும் கற்றுக்குறாங்க, வெஸ்டர்னும் கற்றுக்குறாங்க, ஃபிலிம்க்கு நடிக்கிறதுக்கு தங்களை தயார் பண்ணிக்கிறாங்க. அது போன்ற இளைஞர்கள் வந்து இந்த மேடை நாடகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க? இல்லை இப்போ அவங்களுக்கும் காலேஜஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களே மேம், நிறைய காலேஜஸில் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒர்க் ஷாப் மாதிரி. நான் வந்து மலேசியாவில் போனேன், இந்த மாதிரி தான் ஒரு நாடகம் இது. அவங்க எல்லாருமே ஒரு போட்டிகள் இது மாதிரி வச்சு ட்ராமா அதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருந்தாங்க அவங்க. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒர்க் ஷாப் மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு அப்போ நான் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்து பார்க்கல இல்லையா, அந்த சீன் செட்டப்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக தெரியல, ஏதோ அங்கே இருக்கிறத வச்சு பண்ணாங்க. நான் சொன்னேன் இது இல்லை, நீங்கள் சென்னையில் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வருதுன்றது கடல் கடந்து கொஞ்சம் சீன் செட்டிங்லாம் கஷ்டம். பட் சிம்பிளாக வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் தமிழ் வந்து நிஜமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல உச்சரிப்பாங்க மலேசியன் இந்த இதில், கோலாலம்பூரில், பினாங்கில் அவங்கெல்லாம் வந்து ஒரு எல்லாமே எம்பிஏ டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிறவங்கெல்லாம் வந்தாங்க. நான் சொன்னதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் இருந்தது நாடகம், நீங்களும் நல்ல கேரக்டர்ஸ் பண்ண முடியும், பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக பண்ணுங்க. ரொம்ப சுத்த தமிழாக ரொம்ப அழுத்தி பேசுனீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், அப்படி பேசக்கூடாது. நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி, ஏன்னா சோஷியல் ட்ராமா. நீங்கள் இதே ஹிஸ்டாரிக்கலோ வேறு மித்ராஜிக்கல் ட்ராமாவோ நீங்கள் நடத்துனீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி, இதிகாச ட்ராமானா வேறு மாதிரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் சாதாரணமாக பேசணும். அந்த மாதிரி வரும்பொழுது அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும்னு சொன்னேன். அவங்க ரொம்ப நல்லா காமிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் நான் அவங்களுக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வரலாற்று படங்கள்னு சொல்லலாம், ஏன்னா வரலாறு வந்து அப்படியே படங்களாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கும் தெரியுது, ஓ இந்த மாதிரிலாம் வந்து நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, ஒரு போர் நடந்ததுன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு அப்படிங்கிறதே இல்லாமல் போச்சு. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற காதல், காதல் தான் மெயின், இதை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. காதலி படிக்கும்போதே ஓடி போகணுன்னு சொல்கிறாங்களே அவங்க. இப்போ அவங்க வந்து வேலைகளை செஞ்சு அதுக்கப்புறம் ஓடி போனால் பரவாயில்ல, படிக்கும்போதே ஓடி போயிடுறேன்றாங்க, அப்புறம் அவங்களும் போய் கஷ்டப்படுறாங்க. சிவாஜி கணேசன் பார்த்தோம்னா இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மை, நமக்கு மனசில் கிருஷ்ணர். இப்போ சிவன் அப்படின்னா உடனே திருவிளையாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அந்த மாதிரி புராண கதைகள் ஏன் வந்து படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எடுக்க மாட்டேங்கலையம்மா, அதாவது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வசனம், இதெல்லாம் வந்து வசனத்தினுடைய மெயின். உங்களுக்கு சும்மா நீங்கள் வந்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போக முடியாது. வசனங்கள் நீங்கள் அதில் இருக்கிற கருத்து ஒரு இதையும் நீங்கள் சொல்லி தான் தெரியணும். ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து திருவிளையாடல்னா திருவிளையாடலில் ஒரு கதை எடுத்துக்கணும் நீங்கன்னா, அந்த கதையில் இருக்கிற இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக டைலாக்ல தான் சொல்லி ஆகணும், வேறு எந்த விதத்தில் சொல்ல முடியும் நீங்கள்? ஸோ அதை பேசுகிறதுக்கு முதல்ல ஆள் இல்லையே ஃபஸ்ட்டு. அப்போ அந்த இதுவே மாறி போச்சே. முந்தி நாடகத்திலே இருந்தாங்க, ஒரு நவாப் ராஜமாணிக்கம் நடத்திட்டு இருந்தார், நம்பியாரன் அதில் தான் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க ஆர்டிஸ்ட் அதெல்லாம். அவர்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒத்தவாட தியேட்டரில், சின்ன வயசில் நான் போய் பார்த்துருக்கேன். ஏதோ பிரம்மாண்டமாக ட்ரிக் ஷாட் பார்த்தாங்கன்னு தெரியும், எனக்கு அப்போ அவ்வளோ பெரிய விவரம் வரல, அதில் ஒரு இன்வால்மெண்ட் வரல, பட் ஆனாலும் நான் பார்த்துருக்கேன் அதில். அந்த மாதிரி நாடகத்தில் இப்போ சில சமயம் இப்போ நாடகம், இப்போ டிவி சீரியல் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நாடகத்துக்கு பதிலாக டிவி சீரியல் ஆக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா டிவி சீரியலே கொஞ்சம் டைலாக் வருது. ஏன்னா அன்னன்னைக்கு அந்த 20-20 நிமிஷம் நீங்கள் பண்ணி ஆடுமே, சும்மா நின்று போனே பானேனீங்கன்னா கதை நடக்காது, சினிமா மாதிரி நடக்காது. டிவி சீரியல், டிவி சீரியல் நீங்கள் பேசி ஆகணும், பேசினா தான் நீங்கள் இவ்வளோ வாரங்கள் நகர்த்த முடியும் அதை. ஸோ டிவி சீரியல் ஆக்ட் பண்ணுறவங்களாம் இப்போ சினிமாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க, நிறைய பேர் பாருங்கள், ஹீரோவாக வராங்க, கேரக்டர் ஆர்டிஸ்டாக வராங்க. ஸோ நாடகத்தினுடைய இது வந்து டிவி சீரியலில் வந்திருக்கு இப்போ. ஸோ நாடகத்தில் வந்து பேசி நல்ல இது பண்ணால்தான் அதுக்கு தகுந்த வந்து டைரக்டர் டைலாக் சொல்லிக் கொடுக்கணும், எல்லா ரைட்டர்ஸ்லாம் டைரக்ட் சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லி கொடுத்தால் தான் நீங்கள் அந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏபிஎன் படங்கள்லாம் இனிமேல் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. வருங்கால தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வருங்கால சினிமா சம்மந்தப்பட்டதா இல்லை பொதுவாக சினிமாவில் சம்மந்தப்பட்டதுனாக்கா, நிஜமாகவே இன்றைக்கி வந்து நாம் வந்து டெக்னிக்கலில் வந்து ரொம்ப அட்வான்ஸ், ஆஸ்கார் அவார்டில் போய் நம்ம நிற்கிறோம். ஒரு காலத்தில் அது பிரம்மாண்டமாக அதெல்லாம் ஹாலிவுட் படத்துக்கு தான் கிடைக்கும், நமக்கு எங்கே கிடைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, இன்றைக்கி நிச்சயமாக அதுக்கு பல பேர் உழைச்சிருக்காங்க, பழைய நிறைய கேமராமேன்ஸு, டைரக்டர்ஸ், ஹீரோஸ் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. நிச்சயமாக கலையில சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அவங்களுக்கு பங்கு இருக்குது, அந்தளவு கொண்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய கதைகள், நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தமிழ் பண்பாடு, நம்மளுடைய எது இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கதைகள் நிச்சயமாக அது வரணும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, அதை குறையாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் நம்மளை இன்றைக்கி சுற்றி இருக்கிற எந்த ஜென்ரேஷன் எப்படி மாறினாலும்
ஒரு படங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு உதாரணம் தான். ஒரு நம்ம ஒரு கதையில் வந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறாம இருக்கலாம், அந்த கெட்டது வந்து இவங்க எடுத்து வெளியில் வந்து ஒரு கொலை பண்ணுறதோ ஒரு திருடோ ஒரு பிளான் பண்ணுறதோ பண்ணுறாங்க, நிச்சயமாக அது கூடாது. அது வந்து ஒரு வந்து ஒரு அதை வந்து எதுக்கு சொல்லித்தராங்க அந்த சினிமாவில் கூட, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இவங்க அதை பண்ணணும் மாதிரி நினச்சி எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ தயவுசெய்து தலைமுறைகள் வந்து நல்ல விஷயத்தை ஒரு நல்ல இதை அவங்க நல்லதாக எடுத்துக்கணும். அதில் எது முக்கியமோ, அதாவது வந்து பாலில் வந்து நீரை வந்து அன்னம் பிரித்து பார்த்த மாதிரி நம்மளுடைய பாலை மட்டும், அந்த நீர் நமக்கு வேண்டாம் பால் மட்டும் போகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, இந்த இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய பேர் முன்னுக்கு வரணும், நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து வரணும், நல்ல கதைகளை கொண்டு வரணும், நல்ல நடிகர் நடிகைகள் வரணும், காமெடியிலேயே நிறையா வரணும். ஏன்னா காமெடியிலேயே நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் வரணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சுற்றினாலும் சென்னை மாதிரி வராது, இதுதான் சொர்க்கம் அப்படின்னீங்க. இப்போ மலையாளத்துலேயும் ஹிந்தியில் நடிச்சிருக்கீங்க, தெலுங்குலலாம், அவங்களோட நடிக்கும் போதெல்லாம் உங்களுடைய மனோபாவம் எப்படி இருந்தது? நிறைய விஷயங்கள், இந்த உச்சரிப்பை வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். நான் அவங்க பேசும்போது ஆக்சென்ட் நான் பார்த்துவேன். ஏன்னா இவர் என்டிஆர் ராவ் என்ன தீர்க்கமாக பேசுவார், நாகேஷ் ராவ் எப்படி பேசுவார், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டில் வந்து அஞ்சலிம்மா எப்படி பேசுவாங்க, இவங்க சௌகாரம்மா எப்படி பேசுவாங்க. ஏன்னா எல்லோரும் இங்கேயே அங்கேயே இருந்தவங்க தானே. நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுமே நான் ஆக்ட் பண்ணும்பொழுது சைமல் டென்னிஸாக வந்து எங்களுக்கு முடிச்சிருக்கு இல்லையா, அப்போ வந்து நாங்கள் ரெண்டு ஆர்டிஸ்ட்டுமே இருப்போம் செட்டில். நான் தமிழ் மட்டும் பண்ணேன்னா நான் தமிழை வந்து எனக்கு பதில் தெலுங்கில் யாராக போய் பண்ணாங்கன்னா நான் உட்காந்துருவேன், அவங்க அடுத்து ஷர்ட்டுக்கு போவாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்ததுனால எங்கள் கூட கூட, ஏன்னா முதல்ல எங்களுக்கு இருந்த சௌரி என்ன, ஒரு ஸ்டுடியோவில் எல்லா லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருப்பாங்க. எல்லா லாங்குவேஜும் இங்கே ஷூட்டிங் நடந்தது, ஒரியா நடந்தது, பெங்காலி நடந்தது, சிங்கள படம் நடந்தது, எல்லா படமுமே நடந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஆக்சென்ட்ன்றது ஓரளவுக்கு எங்களுக்கு கேட்டு கேட்டு பழக்கம். உச்சரிப்பில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் அப்படி இப்படி இருந்தால் கூட அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சரி பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் தமிழ் சரிப்படுத்துவோம், இது இப்படி இல்லைம்மா அவங்க ஒரிஜினலாக பேசுவோம், இப்படி இல்லைம்மா இது இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது அவங்கள கேட்டுப்பாங்க, நாங்களும் அந்த மாதிரி கேட்டுப்போம். இவங்க கூட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? எனக்கு இப்போ இங்கே எல்லாருமே கிடச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ இங்கே டாப்பாக இருந்தவங்க யாரோ எல்லாரோடையும் நான் பண்ணியிருக்கேன். என்ன லலிதா பத்மினி ராகினி அவங்களோட பண்ணியிருக்கேன், வெஜிந்தி மேலே அவங்களோட பண்ணியிருக்கேன், எல்லா டாப் ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்களே அப்போ நான் பண்ணுற காலத்தில். அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுக்குற ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது வேறு, இப்போ உங்களுக்கு வந்து இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்கறது வேறு இல்லைங்களா? இல்லை கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்கீங்க நீங்கள், அதுக்கப்புறம் வந்து 2012 நாடக சூடாமணி விருது வாங்கியிருக்கீங்க. அந்த விருது வாங்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? நமக்கு கிடைச்ச விருது நிச்சயமா. ஏன் கேட்டா அப்படின்னா, இப்போ நாம் வந்து அதை எதிர்பார்த்து எதுவும் செய்யறதில்ல, நம்ம கடமையே தான் செஞ்சிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த விருதுகள்லாம் வந்து யாரால் கொடுக்குறாங்க, ரசிகர்கள்னால. அவங்க வந்து அவ்வளோ தூரம் எங்களை விரும்பி எங்களுடைய இதை பார்த்து பாராட்டுறதுனால தானே அவங்க கொடுக்குறாங்க. அந்த ரசிகர்கள்லாம் இவங்களுக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு சார்பாக வந்து எனக்கு அது கிடைக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு அது ஒரு அது என்னென்னா இன்னும் பயம் வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் தோணுது, பண்ணிட்டோம் போகிறோம் அப்படின்னு தோணலை. நடிக்கும் பொழுது வேறு எதுலேயும் எனக்கு ஆசையே இல்லை, இனிமேல் எனக்கு நிறைய அது வேணும் இது வேணும்னு ஆசையே இல்லை. இன்னும் கூட எனக்கு நடிப்பு, எனக்கு இப்போ கூட சில படங்கள் நான் பண்ணிட்டுருக்கேன், பண்ணும்போது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணுமே, இந்த கொடுத்த கேரக்டரில் நம்ம என்ன பண்ண முடியும், அவர் டேரக்டரையும் கேட்டுப்பேன் நான், இந்த அளவுக்கு இது பண்ணலாமா, உங்களுக்கு இதுக்கு இது போருமா, இல்லை இதுக்கு மேலே வேணுமா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு. இல்லைம்மா நீங்கள் உங்கள் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட இதையும் கேட்டுப்பேன் நான், டேரக்டர்ஸ் என்ன அவங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன்னா அவங்க ஒரு உருவம் வச்சுருப்பாங்க அதுக்கு. ஸோ அதில் அவங்களையும் கேட்டுப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த கிடைக்கும் பொழுது ஓ நம்ம பண்ணத்துக்கு வந்து யாருக்குமே, இப்போ நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்போம் அவன் மனசில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி தான் எங்களுக்கும் சிவாஜி என்ன சொல்லுவார், ரசிகர்களுடைய பாராட்டும் கைத்தட்டலும் தான் நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நிச்சயமாக அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாக. முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய் அப்படிங்கிற ஒரு வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து பயிற்சி பண்ண பண்ணதான் அவங்க முன்னுக்கு வரணும், ஆர்வமும் தேவை அப்படிங்கிறது நீங்க பேசுறதுல இருந்து தெரியுது. ரொம்ப அருமையா உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நீங்கள் பண்ண சாதனைகளையும் இனி இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற அறிவுரைகளையும் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் உங்களுடைய பேச்சை கொடுத்ததற்காக இந்த ரோஜா மலருக்கு எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் நன்றியும். வணக்கம்மா. நன்றி.